அவன் கேட்டுறாமடா, இது வேற போன போட்டு வை ஆகும்னா அவன் போன போட்டு வைக்கிறேன். நல்லதுதான் சொல்றேன். இதில் விட்டு வாயில இதுக்கு மட்டும் கோரஸா வர்றாங்க. என்ன ஒரு மாட்டில் ஒரு மாட்டு தும்முல நாலு பேர் விழுந்து பரிசு இல்லாம வாங்கி வர்ற. இந்த ஒரு வார்த்தைக்கு மட்டும் வாயில விட்டோம்னு அம்பது பேர் வர்றேன் பார். நல்ல டைமிங்கு நகைச்சுவையை வந்து கெடுத்து விட்டுருவேன் அந்தவங்க எல்லாரும். இப்போ சொல்றேன் பாரு, ஒரே ஒரு கேள்வி சொல்லு சொல்லு. ஆனா பதிலும் ஒன்னா தானே இருக்கும். ஆனா இலை எந்திரிச்சு போங்கடா நாலு பேர். ஆனா ஒரு கேள்வி, அந்த ஒரு கேள்விக்கு அஞ்சு பதில் சொல்லுவாரு, அஞ்சு பதிலும் அந்த ஒரு கேள்விக்கு சரியா இருக்கும். யாருன்னா புதுக்கோட்டை சங்கத்துக்கு இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்காரு அண்ணே முத்தப்பா அண்ணே. அவர் அவரும் செத்து போயிட்டாரு, அவரும் இறந்து போயிட்டாரு. நாடத்துக்கு வந்த கேதம் சொல்ல வந்தீங்களா அண்ணே? இப்ப நான் சொல்ற ஆள் மாட்டிக்கிறாங்க. சொல்லுங்க 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 சொல்லுங்க. உசுரோட இருக்கால சொல்லி மாட்டி விட்டுருவேன். சொல்லு சொல்லு சிரிக்காம சொல்லு. புதுக்கோட்டை ரஞ்சித் நாரதர் அது ஆங்கடா டேய் ஆங்கடா. என்னால் ஓட முடியலண்ணே, சேர் மாட்டிக்குச்சு. அதுக்கப்புறம் பேச்சுக்குன்னே பிறந்தார். யாருன்னா அள்ளி நகரம் ஆதி நாராயணே. இந்தவங்க போலையா? அதுக்கப்புறம் என் சித்தப்பன் சிவகங்கை சீமை உருவாட்டி தமிழரசன் வாடாச்சி புராதிகாரா. இப்பதான் வந்து என்ன நாடகம் பேசிட்டு போனாரு, வேற எதுவும் சொல்லி புரியாத கேவல போயிடல. நீங்கள எதுவுமே பேச முடியாது. ஆனா வந்த ஒரு நாரதர் நீங்க பாத்தீங்க, அவரு பாட்டுக்கு கை தட்டினீங்க, நானும் தட்டுறேன். ஆமாங்க, வாழ்த்துக்கள். கோமாளியா? நான் கோமாளியா. நாடக உலகத்துல என்னை கிளட்டு போயில ஆக்குனது நீதாண்டா. உன்னைய வெட்டாத அருவால வீட்டில் வைக்கக்கூடாது. நாடகத்தை எல்லாரும் மச்சைய மாமே அண்ணன் தம்பி சொல்றீ, ஒரு நாள் தான் அப்பான்றேன் அண்ணைய தர்த்தினியம் பிடிச்ச. என்ன அதுக்கு கை தட்டுறாங்க ப்ரோ? எனக்கு அவ்வளோ வயசாகலை ப்ரோ. அப்புன்னு சொன்னதுக்கா? 27 தான் ப்ரோ. இன்னைக்கு நாரதர் அஜித் குமாரா இல்லை இந்த சுனித் குமாரா? என்னண்ணே சுனியா? அவ்வளோ வேண்டாம், ஒரு தடவை தானே சொல்லுவேன், நானே மறந்துடுவேண்டா. தம்பி அண்ணே அவர் தம்பி தம்பி நீங்கள் நியாயமா இருக்கீங்க. பெரிய வீட்டு பிள்ளையெல்லாம் பண்ணாதியப்பா. என்ன அப்படி என்ன? அவர் கோமாளி நோட்டீஸ் வாசிக்கணும்னு சொல்லும் போது நாலு பேரும் வாசிக்கணும் வாசிக்கணும்னு சொன்னீங்க. அவர் வந்து கூட்டத்தை உட்கார வைக்கணும்னு சொன்னோன்னு. ஆமா 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 அதெல்லாம் சொன்னாங்க. உண்மையை தானே சொன்னோம். அவருக்கு பூ கட்டி விடணும்னு சொன்னாரு, அது தெய்வம் அவர். ஆமா ஆமா ஆமா. சந்தனம் பூசி சொன்னீங்க. ஆமா ஆமா. முதுகு பக்கம் எட்டாவது முண்டைக்கு அதை நான் பூஜி விட்டேங்கய்யா. அது புனிதம் புனிதம். ஆமாம் நல்லது நல்லதில்ல. இந்த வெளியே தரவும் போது கால கழிவு வீடுன்னு சொன்ன அயோக்கிய பய யார்? இந்த முட்டை பூண்டாவா சொன்னேன். ஆனால் அவன் வாய்ஸ் மெலிசா இருந்துச்சு, அட்டமா இருக்கு வாய்ஸ். நீ அந்த பத்தியா பத்தியானே கத்தி எங்கே காமிக்குது பத்தியா? என்ன என்னைய போய் சொல்ற, உன் தம்பியை போய் சொல்லலாமா அந்த மாதிரி வார்த்தை? நான் உன்னை சொல்லுவேன் நானே. அண்ணே நாக்க வச்சு வேற நக்குன்னு சொன்னானே. சொன்ன சொன்னா? ஆமாண்ணே, நாக்கால நக்கி விடுவாருன்னு. அப்பே நீ ஒரு மனு எழுதிட்டு உள்ள வந்திருக்கணும்லடா. அதான் சொல்லிட்டேனே, டிக்கி பெருசுனே சேர் மாட்டிக்குச்சு. சரி இதே மாதிரி நாங்கெல்லாம் ஊருக்கு போயிடுவோம், நீ இங்கே இருந்து ஊருக்காரட்ட சொல்லணும். 12 மணிக்கு வருவாங்க ஊர் நாட்டாமையால. என்னப்பா உட்காந்துருக்கேன்னு டிக்கி மாட்டி சொல்லுவாக்க மயிர் மைனே. அதெல்லாம் இருக்கட்டும், நாடு செழிக்கணும். பாடினவனே சோத்துப்புல் அடிச்சது மாதிரி பெட்டி எடுத்துட்டு ஓடிடுவேன் அண்ணே. சாணி ஓடுறதுக்கு ஷாம்பு நீ நல்லா இருக்கானே. குல்பி அரிசிக்கு வைக்கிறவன்லாம் வந்து ஆல்ரவுண்டர் அண்ணே. ஷாம்பு நீ நல்லா இருக்கானே, குழந்தை பிறந்துருச்சா? ஷாம்பு ஆமாம் ஷாம்பு அண்ணி. சின்ன உசுரை காப்பாத்திட்டேன், பெரிய உசுரை காப்பாற்ற முடியலப்பா. ஏன்னு அண்ணி இழுத்துட்டு போயிருச்சானே போஸ்ட்மார்டத்துக்கு. ஷாம்பு கானகத்தில் பாட்டும் பாடுகின்ற கானகத்தில் பாட்டு பாடும் சாமி அறையா சாமி அறையா. அவ்வளவுதான் பாட்டு.
விட்டாயா? ஆடி போனா அவனி வாழ மயக்கம் தாவணி, கண்ணாலே பார்த்தா போதும் நான் தான் கலை மாமணி. ஐயா இவனுக்கு ஊதி வருதுக்கு பூசாரி பாட்டு பாடிக்கிறேன், பாட்டு பதில் பாட்டு பாடுறேன். ஆனா மொட்டு முண்ட என்ன பாட்டு பாடுற? பாட்டு இப்படியா வரும்? ஆண்டி இங்கே அரசனும் இங்கே என்னன்னு ஆணி இங்கேன்னு சொன்னா நான் ஆவணி இங்கே ஆணி நீ இங்கே சொன்ன ஆண்டி இங்கே அப்படின்னு. சரி யாராணி இப்படி கத்தி இருக்கிற பத்து பத்தி விரட்டி விட்டு தெருவில் தெரியும் எனக்கு என்ன? என் டியூட்டி முடிஞ்சு போச்சுப்பா. இங்கே வாவே முடிஞ்சிருச்சு வாவே. சாமியார்னா முனிவர்னா நிறைய பிறை மூப்பு சாக்காடை இரு நிறைய திரை மூப்பு பிடி சாக்காடு. முனிவர்னா மரணம் வராது, காயங்கள் படாது. உனக்கு என்ன ஒத்த செப்பே இறங்கி கிடக்க என்ன? கதைக்கு அப்பாற்பட்ட அஜித்குமாருக்கு தான் ஏப்பா அது. ஜாமி வந்து இங்கிலீஷில் தான் கட்டு போட்டிருக்காரு, அதை விளங்குமாடா. நீ யாரையா அதெல்லாம் பார்க்குற? என்ன பிரச்சனை? மெதுவாக பேசு. அப்போ சில்லுமு காத்து புரியுவேன். அப்புறம் மெதுவாக பேசுவேன். இப்போ என்ன, காலையில் 6 மணிக்கு தான் மகேந்திர வேணும் வண்டி எடுப்பேன். ஆ சரி அண்ணா. என்ன எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், அந்த செல்லில் உள்ள அட்ரஸ் தெரியல, கொஞ்சம் சொல்கிறீங்களா? அப்படியா? இவர் கவட்டுக்குள்ளே போய் அங்கிட்டு போ. இதுக்குள்ளையா? அது நீ போங்கடா, நல்லா இருப்பியாடா. இல்லாட்டி நல்லா இருக்க மாட்டாங்களா? பூரா சேந்தையும் பூரா அஞ்சறிவுன்னு விளங்க மாட்டான். அஞ்சு யாருன்னு கேட்டால் யாருன்னு சொல்லு, பதில் சொல்லு. ஏன்னா இடம் எங்களுக்குரிய இடம். இந்த இடம் வந்து வேலிமலை சாரல். வேள்வி வேள்வி என்றால் யாகம், யாகம் நடத்தக்கூடிய முழு உரிமை தாலுகா ஆபீஸில் பெற்றவர்கள் முனிவர்களுக்கு உண்டு. என்னை போன்ற முனிவர்கள் வந்து வேள்வியை நடத்தினதுனாலதான் ஆமா வேலிமலை சாரல் என்ற பெயர் உண்டான பேர் வந்துச்சு. அப்புறம் எப்படி? ஆனா வேலிமலை சாரலுக்கு ஓரத்தில் நாங்கள் இல்லை, சாரல தள்ளித்தான் தினம் வச்சிருக்கேன். அந்த இடத்துக்கு நீங்க வந்துட்டு இவ்வளவு ரப்பா பேசுனா நான் என்ன செய்ய? அடின்னு இருந்தா தான் நுனி வரும், புரியுதா? நுனி இருந்தா அடி வராது, அடி இருந்தா தான் நுனி வரும். முத வித ஓட்டாத்தே நுனிய வரும். பேத்தனமா பேசிக்கிட்டு ஊரை ஏமாத்துறியோ? உன்னை எல்லாம் எதுக்கு ஊர்ல நாடகத்துக்கு போடுறாங்க? போய் சொல்லவா? சரி எல்லாமே தெரியுமா? என்ன கேட்க போற பேர் கேளியா? எல்லாமே தெரியும். ராமாயணம் தெரியும், மகாபாரதம் தெரியும். மகாபாரதம் நடந்த இடம் எது? நடந்தா மகாபாரதம் மகாபாரதம் போறா அவளே முட்டின்னு கேட்பேன். துவாபர யுகத்துல அதே துவாபர யுகம் துவரையில நடந்துச்சு, உளுந்தல் நடந்துச்சு. ஏ துவாபர யுகம் யா? அங்கேதான் நடந்துச்சு. நான் எங்கே நடந்துச்சுன்னு சொன்னேன். மகாபாரதம் அங்கேதான் ஏன் நடந்துச்சு? எந்த இடம்? அதான் துவாபர யுகத்தில் நடந்துச்சு. துவார யுகம் எங்கே இருக்கு? எங்கே இருக்கா? யோ சரி, கலியுகம் எங்கே இருக்கு சொல். கலியுகம் எங்கே நடந்துகிட்டு இருக்கு? கலியுகம் இதான கலியுகம். ஆமாம், அதே போல தான் முடிஞ்ச யுகம் தான் துவாபர யுகம். யம தர்மம் இருக்கார்ல? ஆமாம். இந்த யம தர்மனுக்கு என்ன வேலை? யமனுக்கு வந்து உயிரை பிடிக்கக்கூடிய ஆணையை இடக்கூடிய வேலை. யானையை பிடிப்பாரா? யோ உயிரை பிடிக்கக்கூடிய ஆணையை எம கிங்கர்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலை அவர். ஆனால் பாசக்கயிறை நீட்டினவர் அவர் இல்லை. அவர் நீட்ட மாட்டார். ஆனால் ஒரு மூணு பேர் உயிரை பிடிக்க போனார். மூணு பேர் உயிரை பிடிக்க போனார். ஏன்னா எம்மன் வந்து எப்போதுமே அவர் வீடு பிடிக்க மாட்டார், எம கிங்கர்களை வச்சு தான் பிடிப்பார். ஆனால் மூணு பேர் உயிரை மட்டும் பிடிக்க போனார். சரி, ரெண்டு உயிரை பிடிச்சி விட்டுட்டாரு. ஆனால் இன்னொரு ஆள் உயிரை பிடிக்க போனார், ஆனால் பிடிக்க முடியல. மாறாக எம போன எம உயிரை போயிடுச்சு. அதான் என்றும் 16 மார்க்கண்டேயன். போய் படிச்சுட்டு வா. ஏன் படிச்சுட்டு வருவா? ஏ படித்ததை பேசிக்கிறேன், படிச்சுட்டு வா மறுபடியும். மார்க்கண்டேயன் உயிரை பிடிக்கும் போகும்போது எம்மன் உரிமை போயிருச்சாக்க. திருக்கடையூரில் அவர் உயிரை போயிருச்சு. ஏன் சாவித்திரி வந்து எம்மனிடம் வர வாங்கியிருக்கா? சாவித்திரியா? அட மானங்கட்டப்பல சாவித்திரிக்கிற அது சத்தியவான். சத்தியவான் நீ தூக்க வரிச்சியில் இருக்கியான்னு செக் பண்ணுவேன் அப்பப்போ. சரி, இந்த இடத்துக்கு வர காரணம் என்ன? நீர் வர காரணம் என்ன? நீர் வர காரணம் தண்ணியை அதிகமாக குடிக்கணும், இல்லைன்னா வெயிலில் தெரிஞ்சுக்கிட்டே இருந்தால் சூடு குடிக்கும். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா சிவனப்பை குடிச்சுன்னா ஏப்போ வரும். அறிவத்தவனே, பச்சை தண்ணியை குடித்தா சட சடன்னு வராத சோழி முடிஞ்சு. உன்னை மரியாதையாக கேட்குறையா? நீர் வருவதற்கான காரணம் என்ன? நான் வர்றது இந்த உலகத்துக்கு முத முத வர காரணம் வந்து எங்கள் அம்மா தான். அப்போ உங்கள் அப்பா இல்லை? அப்பா இருக்கார். அப்பா இருக்கார். அப்பா தானே போய் அம்மாவை இது பண்ணாரு. என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரு? செய்வனே ஒன்னாரு. பொண்ணு கேட்டு போனார். பொண்ணு கேட்டு உங்கள் அப்பா போனார். சரி, பொண்ணு கேட்டு போனவரை தான் நீ வந்துட்ட. பொண்ணு கேட்டு போகும்போது நான் வந்துட்டேன், காப்பி நான் தானே கொண்டு வந்து கொடுத்தேன் எங்கள் அப்பாவுக்கு. போயா விளங்காத்தனமாக பேசுகிறேன். நீ தானே சொன்ன?
பொண்ணு கேட்டு போய் அங்கே பிரச்சனை ஆகி ஒரு வழியாக பரிசம் போட்டு அதுக்கப்புறம் எங்கள் ஆத்தாவை தாலி கட்டி அதுக்கப்புறம் வந்து முதலுறவு செய்து. உங்கள் அப்பா எங்கே தாலி கட்டினாரு? தாலி வந்து ரெட்டை போஸ்ட் மரம், அது கீழே போட்டிருந்த கொட்டாய்களை வச்சு கட்டினார். கொட்டாய்களை வச்சு யாருக்கு கட்டினார்? உங்கள் அம்மா கட்டினாரு. சமயக்காரன் ஓடியாந்திருக்கேன், அவனை பிடிச்சி கட்டி விட்டார். அது கேட்டேன், உன் குடும்ப மானத்தை நீனே வாங்குறியாடா. அப்புறம் என்ன, இது ஒரு கேள்வியா? அப்போ அவர் கேள்வி இல்லாமல் கட்டிருக்கேன். எங்கள் அம்மாவை கட்டினார். அம்மாவுக்கு கழுத்தில் கட்டினார்? இல்லை, எங்கள் அம்மாவுக்கு பேய் பிடிச்சி மறைச்சு கட்டினார். காலத்தில் கட்டி என்ன அது விளங்காமல் போயிடுற கட்டிட்டாரு. தாலியை கட்டினதுக்கு அப்புறம் தான் உனக்கு அம்மா. அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா எனக்கு சின்னம்மா. வண்டியில படுத்து பழக வண்டியில கழுத்துல கட்டுற தாலிக்கு நீ வயிற்றுக்குள்ள இருக்கிற பிள்ளைக்கு எப்படியா சம்பந்தம்? ஏன் இங்கே பேசுறமே, இங்கே பேசுறதுக்கு அந்த முக்குல ஒரு குழா கட்டியிருக்காரு, அது வரைக்கும் கேட்கறதுக்கு என்ன வித்தியாசம்? அதுக்கு என்ன சம்பந்தம் நீ சொல்லு, அப்போ நான் சொல்கிறேன். அதுக்கு வந்து அவங்க வந்து உயர் போட்டிருக்காங்க, ஒளி வாங்கி ஒளி பெருக்கி எல்லாம் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி தான் எங்கள் அப்பா வந்து உயர சொல்லியிருக்காரு. உயர சொருன்னா அப்படியே பிள்ளை வரும்? ஐயையன் மாடு கட்டுறதுக்கு உயர போய் சொல்லியிருக்காரு. மாடு கட்டுறதுக்கு எதுக்கே உயர சொருக்கணும்? உனக்கு விளக்கம் சொல்கிறேன். விளக்கமாக சொல்லுங்க. எங்கள் அம்மா ஒரு தோசைக்கல். தோசைக்கல் எங்கள் உதாரணத்துக்கு சொல்லுறியா? தோசைக்கல் மேலே இருக்கு, கீழே வந்து விறகு வைக்கிறாங்க. சரி, விறகு வச்சு அந்த தோசைக்கல் வந்து சூடாகும். சூடாகும், சூடாகும் போது மேலே வந்து தோசை மாவை ஊற்றுவாங்க. சரி, இப்படியெல்லாம் சவுண்டு வரும். அந்த மாதிரி தான் நான் உற்பத்தி ஆனேன். அப்படி சரி இருக்கட்டும். ஆக தோசை ஓட்டாங்கடா. என்ன கூந்தல் குந்திய, என்ன மசுருண்ட தமிழக அது இப்படி. இதுக்கு உண்மையான பெயரை மயிர் தானையா? மயிர்தான் நம்ம தான் அதை கெட்ட வார்த்தை அப்படிங்கிற மாதிரி நம்ம பயன்படுத்திக்கிறோமே தவிர, இதுக்கு உண்மையான பெயர் மயிறு, கூந்தல், சிகை நிறையா இருக்கு. சிகை நிறையா இருக்கு. சரி, நான் யார் தெரியுமா? யாரு? நான் தான். அதே நான் தான். இதுக்கு தானே போன மேடம் ரெண்டு கழுத்து சேர்த்து அரைஞ்சேன். தகராதெல்லாம் பேசக்கூடாதுன்னு உன்னை பிள்ளையா வளர்த்து இந்த அரிதாரம் போட்டு இந்த வேசத்துக்காகத்தே மதிப்பு கொடுக்குறேன். யார் யாருக்கு வாடா ஓடான்றதெல்லாம் இந்த சீனுக்கு அங்கிட்டு வந்து நீ சொல்லி பாரு. நல்லா அங்கிட்டு சொல்ல மாட்டேன். அப்பேற்பட்ட ஆள் இல்லை, அப்பேற்பட்ட குடும்பத்தில் என் பிறக்கலை. உறக்கையும் ஒடிச்சே வரும். அப்புறம் சாமியார்னா பேரை கேட்டால் பேரை சொல்லு. எல்லாரும் நான் நான் தான்டா போய் நான் கிறுக்கு போயல. சரி, எல்லாரும் கூப்பிட்றாங்களே. ஆமாம், அதான் என் பேர். சரி, கோயில் அழியக்கிறியா? என்னத்தா சோழிய முடிச்சிருவா? உன் கருணையே கருணத்தான். எல்லாரும் என்ன கூப்பிடுவாங்க? வச்ச பேருங்க. என்ன வச்சாங்க? பேரு எதிர்த்து வீட்டுக்கு போங்க பாப்பு. எல்லாத்துக்கும் வேலை வெட்டியிருக்கு. ஏன்னா குலவுலக போது நீங்கள் போயிடுறது நல்லது. அப்புறம் ஜாட்சிக்கு போலீஸ் உங்களை கூப்பிடுவாங்க, என்னை சொல்லக்கூடாது. எப்படி கூப்பிடுவாங்க? எங்கள் அப்பா வச்ச பேரை சொல்லி. உங்கள் அப்பா என்ன பேர் வச்சாரு? எல்லோரும் கூப்பிட்ற பேர். மருதமணி, அந்த மலுங்கு நான் அருவாமணி எடுத்து போடுறான். அது எப்படியா விட்டேன்? அதுக்கு தான் அதை எடுத்து போட சொல்லு. இந்த பாரு, வேற பிளாக்ல சரக்கு ஓட்டுற மாதிரி இப்படி இப்படின்ட்டேன். இல்லை, ஒருவேளை கஞ்சா கஞ்சா ஓட்டுறானா? இவையவே உள்ள பார்க்குறேன், ஒரு ஆள் வயருக்குள்ளேருந்து எழுந்திருக்கிறான்டா. மைசெட்டு வயருக்குள்ள பயந்து கிடக்கப்பா. நான் நாடகத்துக்கு வந்தேன்னா சிவி சிஏடிக்கு வந்தேன். பேரை சொல்லியா? இந்த சாமி இல்லை. ஆ ஆ, நானா நாரதர். என்னது? நாரதர். இப்படித்தானா? அப்புறம் என்ன பேர்? இன்னும் ஒரு கிலோமீட்டர் காப்பாங்க. நாரதரா? உன்னை பார்த்தா நாரதர் மாதிரி தெரியல. வேற எப்படி? வேணாம் வேணாம், சொல்ல வேண்டாம். மேகி பொம்மையில் இருக்க பொம்மை மாதிரியே இருக்கியோ, மண்டையும் கிண்டையுமா. சரி, நாரதர் நீங்கள் தான். ஆமாம். அடடா, எவ்வளோ பெரிய சாமி, எவ்வளோ பெரிய ஆளுனா. நீங்கள் எல்லாம் இங்கே வரைய விடாதே. ஏய், வரக்கூடாதா? நான் பெருமையை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன். தப்பா தவறா பேசியிருந்தா மன்னிச்சுக்கங்க சாமி. இந்த கையும் முடிச்சு விட்றாமே. சரி, இருக்கேன். சரி சரி. உங்கள் பேர்?
ஏன் பேர ஓச்சரா? அம்மாவோட சின்னம்மா இருக்குல்ல, அம்மா அந்த சின்னம்மா அப்படித்தான் ஊருக்குள்ளே ஒரு பையோட பேசிக்கிட்டு இருந்துச்சுன்னு எங்கள் ஐயா கூப்பிட்டு கண்டிச்சாரு. நான் என்ன கேட்டேன்? பேரை தானே கேட்டேன். அப்போ நீயே சொல்லு. சரி 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 சரி. உனக்குண்ணா அப்போ எங்கள் ஐயா வந்து அந்த பையனோட பேசாதனை கண்டிக்கும் போது ஜரன்ட்டு ஒரு வருஷம் பேசாமல் வந்திருக்காங்க, திருப்பி வந்து ஜீமக்கர பக்கம் ஒதுங்கியிருக்காங்க. எதுக்கு? அப்போ நீயே சொல்லி. திருப்பி அதை ஊருக்காரையும் பார்த்துக்கிட்டு எங்கள் ஐயாட்ட சொல்லும் போது திருப்பி எங்கள் சின்னத்தாவை பிடிச்சி அடிக்கும் போது அவன் என்ன இப்படியே கொத்தனாருக்குறவன் மட்டக்கம்பெல்லாம் போட்டு ஓடிப்பிட்டேன். ஐயோ அஜ்யோ, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் மட்டக்கம்பு கரையாம வச்சிருச்சு. என்ன அப்போ நீ சேரேன்னு சொல்லிட்டு அதை திருந்து விட்டுனு திருப்பி ஒரு செம்பரியாடு மேய்க்கணும்னு எங்கள் சின்னம்மா அது ஒன்றுச்சில. அவை ரெண்டு பிள்ளையோட விட்டு போயிட்டு மூத்த உள்ள ஒரு பிள்ளைய வந்து வளர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு திருப்பி விடுத்துச்சா. உங்கள் பேர்? பிள்ளைய வளர்க்க மாட்டேன்னு சொல்லி பஞ்சாயத்து நடந்ததுக்கு பேர் மோர்னு விட்டுருக்கேன். சரி சரி சேரண்டு. அந்த ஒத்த பிள்ளையே எங்கள் ஐயாவுக்கெல்லாம் ஆயில் உள்ள வரைக்கும் வளர்த்துட்டாங்கல்ல, திருப்பி வந்து எங்கள் ஐயா செத்து போன கேத்து கூட சின்னம்மா வள்ளையில செத்து போயிட்டாரா? இப்படி அதிர்ச்சியாக கூட கதையை மட்டும் கேளு. சரி சரி கதையை கேட்குறேன். உங்கள் பேர்? பேரை தாங்க சொல்கிறேன், இருங்கங்க. என்ன உங்கள் தாத்தா செத்து போனதில்லம்மா பேர்? இருங்க. தாத்தா செத்து போனதுக்கப்புறம் அப்புறம் வந்து ஐயாவுக்கு வந்து மூணு தரம்னு அப்புறம் தெரிய வந்துச்சுல. நீ சொல்லி. அதுக்கப்புறம் அந்த சொந்தக்கார பொம்பளை அப்புறம் கூப்பிட்டு அப்பாவை கூப்பிட்டு பேசும்போது பஞ்சாயத்து வெடிக்கும்போது மறுபடியும் சின்னத்தை வந்து முடிச்சு அந்த வளர்த்த பிள்ளையை என்ட கொடுக்கணும் சண்டை ஓடிச்சா. சரண்ண அந்த பிள்ளையை என்ன பண்ணிட்டா வயசுக்கு வந்ததுக்கப்புறம் அண்டா தூக்கிட்டு வந்தபோது பிரச்சனை நடந்துச்சுல. பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் திருப்பி வந்து நீ குடிச்சுக்க, எனக்கு தேவை. நான் ஒரு மணி நேரம் மூச்சு விடாமல் பேசுவேன். உன் பேர் சொல்ல மட்டும் இனிக்குது, என் பேர் சொல்ல மட்டும் வலிக்குதோ? அதுக்கு என்ன இவ்வளோ நேரமா இன்னும் இருக்குங்க? இன்னும் சரண்ண அந்த பிள்ளை வயசுக்கு வந்தோடனே அண்டாத்துக்கு ஒரு வழியாது வந்துட்டு சொந்த தாய் மாமனுக்கு கட்டி கொடுக்கணும்னு கட்டி கொடுத்தாங்கல்ல. கட்டி கொடுத்து அவன் வந்து ரெண்டு பிள்ளை பார்த்ததுக்கு அப்புறம் மூணாவது உள்ள நிறமாசமாக இருக்கும்போது வீட்டில் விட்டு போனவன் அதோட அவன் வரவே இல்லையில. சரின்ட்டு அந்த பிள்ளைய ஒரு வழியாக பிரசவம் பண்ணிட்டு திருப்பி வந்து இந்த இளைய பிள்ளையோட அந்த மூத்த பிள்ளை இருந்துச்சுல, அந்த மூத்த பிள்ளையோட நடு பிள்ளையோட எங்கள் ஆத்தாவோட கடைசி ஒன்று அங்கிட்டு வீர சொத்தை பக்கம் கட்டி கொடுத்தாங்கல்ல. அப்போ சாமி அப்போ அது ரெண்டு சேர்த்து திருவிழாவுக்கு வரும்போது எங்கள் ஆத்தா எல்லாருமே அந்த கறி எடுத்த பிரச்சனையில் வந்து சண்டை ஓட்டாயில்ல. சண்டை ஓட்டு முட்டி இருக்கும்போது அவன் வேலச்சாமி வந்து அடிக்கும்போது வெள்ளச்சாமி கூட விழுந்தானே. அப்போ கருப்சாமி வந்து பஞ்சாயத்து பண்ணும்போது ஊரில் எல்லாரும் கூப்பிட்டு வச்சு பண்ணும்போது விடிஞ்சு போனதுக்கப்புறம் அந்த கிடா வட்ட நேரமில் இந்த பூசாரி கொண்டாட்டி வந்து விளக்க மாட்டை அடிச்சா. ஏண்டா உன் பேர் என்னடா கேட்டேன்? நீயே சொல்லியா? அப்போ எங்கள் சித்தி மயம் இருக்கா இல்லை? ஆமாம். சித்தி மயம் அப்படியே அந்த கடைசி சின்னம்மா இருக்கா, சின்னம்மாவோட மூத்த தாய் மாமி மகளோட அந்த பெரியத்தாவோட ஒன்று விட்டு சித்தப்பாவோட அண்ணனோட மச்சினேம் பிள்ளை இருக்கல மூத்தவன் வேலு இருக்கா இல்லை? என் மயக்கம் வருதுடா. நல்லா இருப்ப. நல்லா இருக்கத்தான் பேர் சொல்ல போகிறேன். இரு பேர் சொல்லு அப்படின்னு அந்த ஒத்த காலை விசுக்கு விசுக்கு நடப்பான்ல கிட்டு, அந்த கிட்டுக்கும் போத ஊருக்கும் சண்டை வந்துச்சா. சண்டை வரும்போது ஆம்பளை சண்டை வரும்போது பொம்பளை போகணும்னு ஊரில் அம்பளார் சொன்னாரா? சரணு சொல்லும் போது பேரை சொல்லுவேன். இந்த ஆம்பளை சண்டை வரும்போது பொம்பளை கூட போன உடனே அவளை சேலையை பிடிச்சி உரியும் போது ஊரில் வெட்டலையா? வெட்டினா இல்லை வெட்டிவிட்டாங்களா? வெட்டிட்டாங்க. அப்போ வெட்டும் போது புருஷனை வெட்டிவிட்டாயின்னு பொண்டாட்டி உலக்கையில் அடிக்கும்போது அவன் லேசாக விலகும் போது வெதரில் அடிச்சு விட்டாவார். வெதரில் அடிக்கும் போதே அவன் மதர் விழுந்து கதர்னது. உன் பேர்? வெதரே ஓச்சுட்டு வாயா வந்துரியா? வா போய் பார்த்து வருவா. ஹாஸ்பிட்டல் இருக்கேன். வா வாயா. அந்த சித்தியோட அண்ணன் பேர் தான் இப்போ சொல்ல வர்றேன். அப்போ இவ்வளோ நேரம் உன் பேரை சொல்லு. என் பேரை சொல்லணும்னா இந்த ஊரில் எட்டு நாள் நைட்டு நாடகம் வைக்கணும். சரிப்பா. இன்னும் எங்கள் அப்பா தான் வயசுக்கு வந்த கதை இருக்குது. எங்கள் ஐயா செம்பரியாட்டு கடையில் வந்து ஆட்டோட விழுந்த கதை இருக்குது. அதான் அதெல்லாம் வேண்டாம்ப்பா. அதெல்லாம் கேட்டேன்னா உனக்கு அவ்வளோதான், ஒத்த கிட்னி வலிக்கு அதான் விழுந்துடும். இல்லை இப்போவே மயக்கம் வந்துருச்சு. சரி நல்லா இன்னுமே கேட்பையா? ஐயோ கேட்க. இனிமே உன் பேரை சொன்னேன் என்ன சொல்லுவேன்? நாரதருன்றுவேன். பச்சை பேரும் மொச்சை பேரெலாம் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். உங்கள் அம்மா என் நல்ல மனுஷன் ஏதாவது பேசுவானா? எங்கள் அப்பா பேர கேள்வி. ஐயோ வேண்டாம். நீ ஒரு பேரும் சொல்ல வேண்டாம். நீ சும்மா நின்னாலே போதும். நான் வந்து யார்? எங்கள் அம்மாவா? உங்கள் அப்பா? எங்கள் அப்பா. எங்கள் அப்பா சிரிச்சுக்கிறதா? அவர் சிரிச்சுக்கிட்டே படுக்கிறாரு இல்லை தூங்கும் போது சிரிக்கிறாரு எனக்கு தேவையில்லை. ஏ சிருஷ்டிக்கிறதாயா? என்னங்க? என்னங்க? கர்த்தர்ன்றீங்களே? என்ன கர்த்தர் இல்லையா சிருஷ்டிக்கிறதா? அதாவது பிரம்மா அடங்கம்மா. ஐய் ஆடங்கம்மாங்கிற பிரம்மா. அப்போ உங்கள் அம்மாண்டே. ஆ அடுத்து எங்கள் அம்மாவா? ஆ எங்கள் அம்மா யாருனாக்கா எங்கள் அப்பாவுக்கு கொண்டாட்டி. நீ திருந்த மாட்டேன். இன்னொரு கதையை போட்டு. ஐயா வேண்டாம். இல்லை 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 இல்லை. நீ திருந்த சான்ஸே இல்லை ப்ரோ.
இல்லை 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 ஒரு கையும் சுடக்கணும் ஒடிச்சே நேப்பறான் கேட்டால் சொல்லிட்டு போய் உள்ளே சிட்டுக்கு சிட்டுக்குருவி மாதிரி போய் படுப்பியா வாங்குற காசுக்கு மேலே பேசுறியோ ஏன் ஜாமி என்ன சரி எங்க அம்மா அம்மா கலைவாணி கேஸ் கேப்பெல்லாம் முடிக்க சொல்லுப்பா அவங்க ஆத்தா முத வந்து விப்பாயிட்டு அடிச்சிச்சு நான் தான் கேஸில் எடுத்து விட்டேன் இப்போ கலாண்ட்டு வந்துட்டா நான் எப்பயார கலவாணிப்பட கலவாணி இல்லை கலைவாணி ஆய கலைகள் 64 இருக்கும் சொந்தக்காரி ஓஹோ நாவில குடியிருக்காயா கொஞ்சம் தள்ளி இருக்கு சொல்லு எதுக்கு பல்லு வளர்க்கணும் நாவில இங்கே இருக்கிறதுக்கு சரி இப்போல பேசுறீல உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லப்பா ஆமாம் உடம்பு கொடுக்க மாட்டாங்க பெரியாஜிபத்தில் 8 பிறந்த பிள்ளை தொக்கெடுத்தது மாதிரி இப்படி நிற்கிறே ஜவள பிள்ள மாதிரி உனக்கு கல்யாணம் பண்ணி என்ன பண்ண வெள்ளி ஜவா ஜாம்புராணி உடவா நாராமுதாகரமுதாகதவா நீ அப்படி நினைக்கிற 52 பொண்டாடி கட்டின வேணாம் 60 புள்ள வத்த வேணாம் லேசப்பட்டாலும் நினைக்கிறியோ எவ்வளவு 60 புள்ள 52 பொண்டாட்டி 52 பொண்டாட்டி என்ன செய்வ நான் என்னமோ செய்வேன் கிணத்து வெடி மாதிரி வச்சுட்டு ஓடிடுவியா என்ன பண்ணுவ அப்படி இல்லைங்க நான் நீங்கள்லாம் நாங்கள்லாம் பார்த்தாலே புள்ள வந்துடும் ஓஹோ கண்ணால் பார்த்தாலே போதும் கற்பம் தெரித்து உடனே புள்ள வெளியில் வந்துடும் அவ்வளோ காம வரியண்ணா இல்லையா நாங்களாம் தோற்று விற்கக்கூடியவர்கள் நானே இங்கேருந்து தோசைகள் இல்லையா நானே எங்கேருந்து வந்தவன் எங்கள் அப்பா பிரம்மா வலது தொடையிலேருந்து தோற்று விற்கப்பட்டவண்ணா அப்போ புள்ள வைக்கணும்னா நாங்கள் பார்க்கணும் நீங்கள் பொண்ணு கேட்கணும் பொண்ணு கேட்கணும் பொண்ணு கேட்டால் புள்ள வந்துடுறேன் எங்க 52 கொண்டாட்டி 52 கொண்டாட்டி சீக்கு வரல அப்படிலாம் கிடக்கு அதான் நீங்கள் முதவே சொல்லிட்டீல நான் ரைத்து ரை மூப்பு பிணி சாக்காடு அப்படிங்கிறது எங்களை இல்லைன்னு கிரீம் தடை வைக்கிறேன்னு நினைக்கிறேன் அப்படியெல்லாம் கிடையாதுங்க 52 கொண்டாட்டி 52 கொண்டாட்டி எத்தனை வில்லைய சொன்னீங்க 60 உள்ள 3¾ ஆளு என்று சொல்லக்கூடிய 1.5 நேரத்தில் பெற்றெடுத்தது ஏ பேசாமல் உங்கள் ஊரில் நீங்கள் எலெக்ஷன்டாலே உங்கள் வீட்டை அடிச்சுக்கிற முடியாதையா எப்படியா சொல்கிற ஆமாம் 52 பொண்டாட்டி 60 உள்ள நீ ஒன்று உங்கள் அப்பேன் மொத்தமாக ஓட்டு போட்டாலே நீங்கள் தான் பிரசிடண்ட்டு கவுன்சிலரு சேர்மனு எம்எல்ஏ எம்பி எங்களுக்கு அப்படியெல்லாம் கிடையாதுயா பிளாட் போகிறமா தேவர்களுக்குலாம் தலைவர் தேவேந்திரன் ஒரே ஆள் தான் அப்போ கிளருக்கு அதான் அப்படியெல்லாம் கிடையாது அதான் கிடையாது அதெல்லாம் இல்லை சரி சாமி உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களை பற்றி ஐயோ வேண்டாம் வேண்டாம் நீங்கள் சொல்ல வேண்டாம் பேரை மட்டும் சொல்லுங்க ஒரு கதையை போட்டு வேண்டாம் 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 நீ பேரும் சொல்ல வேண்டாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம் இதே தெரியும்ல தெரியும் எங்கள் அப்பா யாருன்னு கேளு சும்மா கேளு அப்பா யார் அப்பா யார் அப்பா சாமி இது ஆரம்பிச்சுட்றாத ஆரம்பிக்கல எங்கள் அப்பா வந்து ஒரு 33 வருஷமாக எங்கள் ஆத்தாளுக்கு புருஷன் நான் ஒர்க் பண்ணுறாரு நான் அதை கேட்குறேன் உங்கள் அப்பா பேரை மட்டும் சொல்லு நம்பிராஜே அம்மா பேர் ஐயா வேணாம் வேணாம் நீ எதுவுமே சொல்ல வேணாமா சாமி சொல்லிடு சொல்லுங்க அம்மா அம்மா பேர் பொம்பளை பேர் பொம்பளை வேணா நங்கை மோகினி நங்கை மோகினி உடன் பிறந்தவர்கள் உடன் பிறக்கலை 10 கழிச்சு 10 எனது 10 கழிச்சா அப்போ உங்கள் உனப்பனுக்கு வேற வேலையே இல்லையா அதே வேலை இதே தான் வேலை சோற்ற புளிச்சோத்தெல்லாம் கட்டிக்கிட்டு அங்கேயே படுத்திருக்கேன் சரி 7 பேர் ஆமாம் 7 பேர் ஆனவண்ணா 7 பேர் ஆண் ஆண் எதுக்காக வந்திருக்கிய விடிய வைக்கிறதுக்கா ஜி காவலை வைக்கிறதுக்கா காலில் வைக்கிறதுக்கா காவலுங்க காவலை யார் யார் என் தங்கச்சி வள்ளி 7 பேரும் இப்போ பிறந்த எத்தனை பேரும் சொன்னீங்க 7 பேரும் ஆணா அப்படின்னா 7 பேர் ஆண் ஆண் தானே இது பொம்பளை அப்புறம் எப்படி தங்கச்சி தத்தெடுத்தான் எங்க மணப்பாறை பெரியாஜிபத்தி அப்படின்னு நீங்கள் நினச்சி அதிர்ச்சி ஆகலாம் வள்ளிக்கிழங்கு தோண்டிய பள்ளத்தில் எடுத்தமுங்க வள்ளிக்கிழங்கு இந்த இவ்வளோ பிரச்சனை தான் இருக்கும் அதுக்குள்ளே எப்படி கிடக்கும் ஐயா ஈர நேரத்தில் மடக்குன்னு எங்கள் ஐயா புடுங்கியிருக்காரு குழி அகன்றுச்சு எங்கள் ஐயா அதெல்லாம் யார் யார் குழி அகன்றுச்சு தங்கச்சி கிடந்த குழி அப்படியா சரி யார் பார்த்தது நான் தான் முத போய் பார்த்தேன் யார் தூக்குனது எங்கள் அப்பா பார்த்தது யார் தூக்குனது எல்லாமே நான் தான் நீ தானே எங்கள் அப்பா கடைசியில் அலசி விட்டு கொண்டு போனேன் என்ன புள்ள எது அத கிழிஞ்சதையா இல்லைங்க பள்ளிக்கிழங்கு தோண்டிய பள்ளம் செகதியாக இருந்துச்சு என் தங்கச்சி பூராமே அடைச்சிக்கிருச்சு அதை உங்கள் அப்பா கழுவிட்டார் அதை நல்லா அலசி கிளீன் பண்ணி சரி காலதாமதான் காரிய கேடு ஆகையினாலே போட்டதே இல்லை
உங்க தங்கச்சியை பார்க்கணும் இல்ல? தங்கச்சியை பார்க்கணும். ஏன் ஆள் ஒன்று இருக்குங்க, கூட்டி கொண்டு விடு. கூட்டி கொண்டு விடு. தாலிசு அண்ணன் ஒன்று சொன்னேன்ல, காலைல போகும்போது டீசலுக்கு கொஞ்சம் சம்பளத்தில் இடிக்கிறான்னு. பெட்ரோலு காசு இல்லைன்னு சொல்லலடா, பெருசா கேளு. ஏ தேவலோகத்திலிருந்து வர, நீ எவ்வளவு வேணாலும் கேளியா. இது முடியாது, இது இது ஒன்னே ஆள் ரூபாய்க்கு கேட்கறாப்புல பாந்த பிள்ளைய. பெட்ரோல் போட முடியாது, அதுக்குமே தர முடியாதுங்கிறேன் தம்பி. எனக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்குடா. எல்லாமே இந்த பிள்ளையார் மூஞ்சில முடிச்ச உடனே. இந்த வேலை தான் ஒன்று பார்க்கல என்னால. ட்ரீட் வாங்கினேன், நல்லா இருந்தேன், நல்லா இருந்தேன் தம்பி. அண்ணே அண்ணன் கூட்டி விடவா, எனக்கும் ஒன்று சேர்த்துனே. தாலாட்டுதே ஓ மை காட், நேற்று போய் நீ பேசுகிற அளவுக்கு வந்துருச்சு. கரங்குளத்து முனி கண்ணே, மச்சானும் இல்ல என் மச்சா, குடும்ப செய்யும் மச்சானும் இல்ல. சாமியை